சக்தி நிலைகளில் வந்து மூன்று விதமான சக்தி நிலைகளை சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி அப்படின்னு. இது எதை குறிக்கக்கூடிய? இச்சாசக்தின்றது உலக ஆசையில் ஈடுபடுறது. அந்த ஆசை இல்லைன்னா உலக ஏக்கம் போயிடும். அதனால அங்கே இச்சாசக்தி தேவைப்படும். சக்தின்னு இல்லைன்னா சிவம்ன்றது ஒன்று இல்லை. சக்தின்ற உடல் இருந்தால்தான் சிவம்ன்ற உயிர் உள்ள நிற்கும். அப்போ சக்தி வேணும். அப்போ அந்த சக்தி வேணும்னா என்ன செய்யணும்? உலகத்தில் செயல் செய்யணும். உலகத்தில் செயல் செய்யும்போது அதுக்கு பேர் இச்சா சக்தி, ஆசை சக்தி. இச்சான்னா ஆசை. உலகத்தில் உபயோகப்படுத்துறது, ஒரு ஊடு கட்டுறது, ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறது, ஒருத்தருக்கு உதவி செய்யறது, இதெல்லாம் இச்சா சக்தியை சேர்ந்தது. அடுத்தது கிரியாசக்தி. கிரியாசக்தின்னா நல்ல பக்தி பண்ணுறது, கோயில் குளங்களுக்கு போகிறது, நல்ல தர்மங்கள் பண்ணுறது, இதெல்லாம் கிரியாசக்தி. இப்போ இந்த செயல்கள்லாம் செய்த ஒரு வாட்டி ஒன்று ஒரு காலம். அடுத்தது தெய்வத்தை வழிபடுறதுக்கு வழி தெரியாமல் கிரியாசக்தி கோயிலுக்கு போகிறது, கும்பிட்றது, அங்கே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்து சாப்பாடு போட்டு இந்த மாதிரி செய்யுதுன்னு. இதுக்கு அடுத்த நிலையை அது உயர்த்தது ஒன்று. இச்சாசக்தியிலேருந்து கிரியாசக்தி இழுத்துது, கிரியாசக்தியிலேருந்து ஞானசக்தி இழுக்குது, ஞானசக்திக்கு போகும்போது தெய்வ தரிசனம் கிடைக்குது. இப்படி மூணு சக்திகள் சேர்ந்து தான் உலகம். மூணு சக்திகள் சேர்ந்து தான் இயக்கம். விஷ்ணு, சிவம், சக்தி. இது மூணு சக்தி வந்து மூலாதாரம். விஷ்ணு வந்து வயிறு, சிவம் வந்து தலை. உடலுக்குள்ளும் மூணு செயல் தான், உலகத்துலேயும் மூணு செயல் தான். இப்படி நடந்தால் தான் அந்த மூணு சக்தி, மூன்று சக்திகளுடைய நிலை செயல்கள் செயல் கிடைக்கும். அப்போ இந்த மூன்று சக்திகளையும் வந்து ஒன்றா இணைக்கிறது தான் ஞானசக்தி. ஞானசக்தி ஞான நிலைக்கு தனித்தனியாக இருந்த பொருள். யோகத்தினுடைய நிலையே என்ன? அஞ்சு பஞ்சபூதமாக இருக்கிற பொருளை ஒன்றா ஆக்கிறது தான் யோகம். ஒன்றா ஆயிட்டால் ஞானம். அந்த ஒன்றா ஆகிற வரைக்கும் யோகம் தான் செய்ய முடியும். அந்த ஒன்றா சேர்க்கறது தான், அதனால தான் சொன்ன அட்டாங்க யோகமும் ஆதாரமாறும் அவித்தேந்தும் விட்டேறி போன வெளிதான் இல்லை. இந்த அஞ்சு பஞ்சபூதம் உடலுக்குள்ள நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த அஞ்சு பஞ்சபூதம் இருக்குது. இது அஞ்சையும் இப்போ வாய் பேசுது. ஆனால் வாய் பேசுனா காது கேட்குது, மூக்கு கேட்கல. மூக்கு மோர்றது அந்த வாசனை வாய்க்கு தெரியல. காது கேட்குது, காது கேட்கறது கண்ணுக்கு தெரியல. ஆனால் அஞ்சும் ஒரே இடத்துல இருக்குது. ஆனால் ஒரு செயல்பாட்டிலேருந்து இன்னொரு செயல்பாட்டுக்கு போகல, அது அதனுடைய செயல்பாடு செய்யுது. இப்போ இது தனித்தனியாக இருக்குது. இந்த அஞ்சையும் ஒன்றாக்கிடணும். அஞ்சு தனித்தனியாக இருக்கும்போது ஏகன், ஒன்னானா அஞ்சு தனித்தனியாக இருக்கும்போது அநேகன், ஒன்னானா ஏகன். அப்போ ஏகன்னா கடவுள் ஆகிட்டேன், அஞ்சு தனித்தனியாக இருந்தால் மனுஷனாகிற, இதுதான் வித்தியாசம். சொல். மௌன உபதேசத்தை பற்றி அருணகிரிநாதர் பாடல்கள் அங்கங்கே அங்கங்கே ரொம்ப சிறப்பாக வந்து குறிப்பிடுறாரு. எல்லா மகானும் சொல்லிக்கிறான், ஆனால் மனுஷனால் எடுத்துக்க முடியல. ரொம்ப உயர்ந்த உபதேசம் என்றும் உபதேசத்தை கடவுளே வந்து அந்த உபதேசம் கொடுக்குறவர் கடவுளுக்கு சமமானவர் சொல்லி அருணகிரிநாதர் சொல்லி. அதுதான்ப்பா, அதை யார் கடவுளுக்கு சமமாக நினைக்கிறான்? அவங்க வரவன் கடவுளுக்கு சமமாக நினைப்பானா குருவை? அது ஒரு காலங்கள், 700-800 வருஷத்துக்கு முன்னே இருந்தார் திருவண்ணாமலையில் அருணகிரி. அவர் வந்து ஆரம்ப காலத்தில் கொடூரமாக இருந்தார், ஆனால் முடிவில் பெரிய மகனாய் 16,000 பாட்டு பாடினார். ஆமாம், அவர் அந்த மௌனத்தை பற்றியும் பாடினார். அதை சொல்கிறாரு, செம்மன் மகளை திருடும் திருடன், பொம்மன் முருகன், பிறவான் இரவான்னார். சும்மா இரு சொல்லு என்றாலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லை நான். ஆமாம், அந்த சும்மா இரு அப்படிங்கிறது மௌனத்தை குறிக்கும். அப்போ சும்மா இருன்னா மௌனமாயிடுறான்ட்டார். ஆனால் அதுக்கு அர்த்தம் தெரியல எனக்கு. அப்போது சும்மா இருன்னு சொல்லும்போது 12 வருஷம் சும்மா இருக்கிறான் பேச்சு இல்லாமல். 12 வருஷம் பேச்சு, இப்போ ஒரு மனுஷன் பேசாமல் இருந்தான்னா அவனுக்கு குருவே தேவையில்லை, இயற்கையிலேயே ஞானம் பொருந்துடும். எந்த குருவும் தேவையில்லை. 12 ஆண்டுகள் பேசாமல் ஒரு மனிதன் இருக்கணும், இருந்தான்னா அவனுக்கு ஞானம் தானாகவே பிறக்கும். அப்படி ஞானம் பிறந்த காலத்தில் இவர் வரார், முருகப்பெருமான் திருப்பி வர, பேச்சு வரல அவருக்கு, சும்மா இருந்துட்டு போயிட்டாரு. அதுக்கு அப்புறம் பேசலை இவர். 12 வருஷம் பொறுத்து வந்த உடனே இவர் அழுகுறாரு, பேச்சு வரல, என்ன என்னத்துக்கடா இப்படி பண்ண பாவி
அப்படின்னு கேட்குறாரு. நாக்க நீட்டுறான்றாரு. அச்சரம் எழுதுறாரு. ஓம்ன்றது தான் உலகம், ஓம்ன்றது தான் உயிர், ஓம்ன்றது தான் செயல். இப்போ எத்தனையோ மதங்கள் இருக்குது, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சாமி வச்சுன்னுக்குறாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா மனித ஜீவராசிக்கும் ஓம் தான் கடவுள். அது உணர்றது இல்லை, ஒத்துக்கிறதும் இல்லை. அது ஒரு மத எழுத்தாக்கிட்டாங்க. அது ஒரு இந்து ஒரு மதத்துக்கு ஒவ்வொரு எழுத்து வச்சிருப்பாங்க. அம்மா வயிற்றுல இருக்கும்போது அந்த எழுத்தெல்லாம் இருக்குதான்னு பாரு. அம்மா வயிற்றுல இருக்கும்போது ஒரு குழந்தை ஓம் ஒடிகள் தான் இருக்கும். அது எந்த அம்மா மரம் செடி கட்டினா நீ மதத்துக்கு வச்சுக்கிற எழுத்து வரல பாரு. ஓம் ஒடிகள் தான் முளைச்சி வரும். அது ஒரு மண்ணில் ஒரு விதை நட்டினாவே அதை முளைச்சி வரும்போது ஓம் ஒடிகள் தான் முளைச்சி வரும். அப்போ உலகம்ன்றது உண்மை ஓம் தான், உயிரினம்ன்றதும் உண்மை ஓம் தான், மீதெல்லாம் கற்பனை தான். நீ வச்சுக்கிற எழுத்து நான் வச்சுக்கிற எழுத்தெல்லாம் கற்பனை தான். ஓம் மட்டும்தான் உலகம். ஓம்ன்றது தான் உயிர், ஓம்ன்றது தான் பிரணவம். அந்த ஓம்ன்ற பிரணவத்தை நாக்கில் எழுதுறாரு. பேச்சு வருது. பேச்சு வந்த உடனே பாடுப்பா இனிமேல் அப்படின்றது. நான் என்னையா பாடுறது, உன்னை பற்றி பாடாதவனே இல்லை, எல்லாத்தையும் பாடிட்டானே, அப்புறம் நான் என்ன பாடுறது அப்படின்னும்போது புகழ்பாடுன்றான். எல்லாரும் பாடினாங்க என்னை பற்றி, நீ என்னுடைய புகழை பாடுன்றான். அதனால சொல்கிறான், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு இயல்சு செஞ்சேல் புனைமாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணியே அருள்வாய் தேடும் காய மாமுகனை செறிவில் சாடும் தனியானை தனியானை சகோதரன் தேடும் காய மாமுகனை சாடும் தனியானை சகோதரனை உல்லாச நிறகுல யோக இச்சல்லாப வினோதனும் நீ அலையே எல்லாம் அற என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூரபூபத்தியனம். இனி எனக்கு உலகத்தில் என்ன இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. நீ தான் உறவு, நீ தான் தெய்வம், நீ தான் என் நண்பன், நீ தான் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். நான் உலகத்தில் உன்னை தவிர வேற எதையும் நான் வச்சில்லை. ஆனால் எனக்குன்னு இருக்கிற சொத்து நீ தான், நீ சொல்லு வழியணும். அதனால சொன்னான், செம்மன் பங்களை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லு என்றாலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லை. நான் அன்னைக்கு தெரியாமல் போயிடுச்சு சும்மா இருன்னு சொன்னது, இன்னைக்கு புரிஞ்சிடுச்சு அது. அதனால முதல் பாடலாம், முத்தை தருவத்தி திணகை அத்திக்கிரை தத்தி சரவண முத்துக்கொரு வித்துக்குருபரவன போது சொல்றான். சக்தியை கூப்பிடுறாங்க இறைவனை. அப்படி எல்லா வடிவத்திலையும் பார்க்குறான். முருகன்ற வடிவத்தில் பார்க்குறோம், சிவம் என்ற வடிவத்தில் பார்க்குறோம், சக்தி என்ற வடிவத்தில் பார்க்குறோம். எல்லா வடிவும் தெய்வம் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டான். 16,000 பாட்டை பாடினான். ஆமாம், 5,000 பாட்டு தான் மொத்தம் கட்சியில். திருநகை பாடல்களில் 4 தெய்வத்தையுமே எல்லா தெய்வம் திருமாலையும் சொல்றாரு, எல்லாரையும் சிவத்தையும் சொல்றாரு. ஆனால் அதில் கடைசியில் ஒரு அடி வரும், நல்ல பக்தி இல்லாதவன்னா பலிபீட்டில் வச்சு வெட்டுறான்றோம். அது முடியுமா? கொற்புற்ற நட்பற்ற உணர்வு வெட்டி பலி இட்டு குலகரி குத்துப்பட ஒத்து பொருளவர் பெருமாளே. கொற்புற்ற நட்பற்ற நல்ல பக்தி இல்லாத பலிபீட்டில் வச்சு வெட்டிடுறான். வெட்ட முடியுமா? உள்ள பூச்சி போட்டுருவான் குடும்ப நடுவில் நின்று அவன் காலத்தில் அவன் சொல்லிட்டு போட்டான். அதனால எல்லாத்தையும் சொன்னாங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. ஆனால் இந்த பழாப்புன மனிதனுக்கு எவ்வளோ அறிவுரை சொன்னாலும் இவன் மாறலையே, இவன் நிலையிலேருந்து மாற மாட்டானே. யார் எந்த மகான் வந்து சொல்லி என்ன பண்ணுறது? இல்லை ரொம்ப கடுமையாகவே அவர் சொல்லியிருக்காரு, இந்த வெட்டி பலி போடு அப்படின்ற அந்த வார்த்தை சொல்கிறேன். கொஞ்சம் வன்முறையாக இருந்தால் கூட அது வந்து அதுதான். அவன் என்ன சொல்கிறான், தெய்வத்தை வணங்க வணங்காதவன் ஒரு மிருகம் அதை வெட்டுறான்றான். தெய்வத்தை வணங்க உனக்கு பக்குவம் வரும், எல்லா உதவிகளும் தெய்வம் செய்யும், மனிதனால் எல்லாம் செய்திட முடியாது. ஏன்னா அவர் மரணத்தில் போயிட்டார், திருவண்ணாமலை மேலே ஏறி தற்கொலை பண்ணிக்கணும்னு விழுறாரு. அந்த நேரத்தில் முருகப்பெருமான் போய் காப்பாற்றுறாரு. அப்போது உயிர் போகிறத கூட காப்பாற்றக்கூடிய சக்தி அவனுக்கு தாங்க, இது மற்றவனுக்கு இல்லை மனுஷனுக்கு. அதனால தெய்வத்தை வழிபாடு இல்லாதவன் நீ எதுக்கு இருக்கு, செத்து போயிடுன்றார். பட்டினத்தார் கூட கேட்குற சொல்கிறார், அதை காஞ்சிபுரத்தில் பட்டினத்தார் கூட சொல்கிறார், பொல்லாதவன் நெறி நில்லாதவன் மெய்யடியார்பால் செல்லாதவன் கல்வி கல்லாதவன் உண்மை சொல்லாதவன் ஏன் பிறந்தான் கட்சி ஏகம்பனேன்றான். இவெல்லாம் எதுக்கு பூமியில் போறான், உண்மையும் பேசுறதில்லை, நல்லவங்க கூடவும் சேர்றதில்லை, நல்ல தெய்வ பக்தியும் பண்ணதில்லை, இவன் எதுக்கு பூமியில் வாழணும், ஏன் இப்படிலாம் படித்து வச்சுக்கிறேன்னு கேட்குறான்.
இது எல்லா மகான்களும் சொல்றான். நல்லவன் திட்டி போடுறான், நல்ல அறிவுரியன்னு சொல்றான். ஆமா ஐயா, ஆத்மானம் ஐயா, ஆத்மா வணக்கம் ஐயா. இதுக்கு முன்னாடி ஐயா கிட்ட கேட்டேன், பொற்சபை சிற்சபை ஞான சபைன்னு கேட்டேன். நாம் சிற்சபைக்குள் பயணிக்கும் போது எட்டு படிநிலைகள் இருக்கிறது என்று சொன்னீர்கள் ஐயா, அதை விளக்க முடியுமா? எட்டு படிநிலை தான் அந்த யோகமே. அட்டாங்க யோகம்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, இப்ப நம்ம பண்ணிட்டு என்னன்னா அட்டாங்க யோகம் தான். நியமம் நியமம் எல்லாமே அதுல வந்துடும். முதல்ல நம்ம என்ன பண்றோம், எப்ப இதெல்லாம் செய்யாமன்றோம், அது என்ன தேதா நியமம். ஓகேங்களா, முதல்ல இயமம், அப்புறம் நியமம், அப்புறம் தாரணை, அது மாதிரி படிநிலை. இந்த எட்டு அங்கங்கள் கொண்டது தான் நாம் பண்ணக்கூடிய இந்த பயிற்சி. இது ராஜயோகம், இதுக்கு பேர் அட்டாங்க யோகம். புரியுதுன்னா அதுதான் அது. அப்போ சிற்சபைன்றது இந்த பூர்வ மத்தி. பொற்சபை எது என்னன்னா சகசிராரம். சரிங்களா, எல்லா ஆதாரமும் நம்ம உடலுக்குள்ளே இருக்குது, ஒரே ஒரு ஆதாரம் மட்டும் மேலே இருக்குது, எது உடலை தாண்டி ஒரு சாமி மேலே இருக்குது, அதே சகசிராரம், அதுதான் பொற்சபை. அங்கேருந்து தான் நமக்கான எல்லா செய்திகளும் கிடைக்கும். அப்போ அங்கே போகிறதுக்கு பயணம் எப்படி போக முடியும்? அதான் சொன்னாலே, மண்ணிலே இருந்து மண்ணிலே போயிட்டோம்னா புலங்க எது உயிர் பிரியும்போது, இப்போ சாதாரணமாக எல்லாருக்கும் உயிர் பிரியுதுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒன்று கண்ணை திறந்து பார்ப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா துணியை விளக்கிட்டு அந்த இடத்துல பார்ப்பாங்க. புரியுதுங்களா, ஆண் குறி பெண் குறி சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல பார்ப்பாங்க. ஏன்னா அந்த விந்துவ சுரோடு இதுமாக அந்த வரைக்கும் வழியாகும், ஒன்றே கண்ணில் வெளியேறும் இல்லைங்க. அப்போ புலங்கள் வழியாக வெளியேறினவங்க சாதாரண மனிதன், மனித நிலையில் தான் அவங்களுக்கு உயிர் பிரியும். அதனால தான் டாக்டர் போனவுடனே என்ன பண்ணுவார், கண்ணை திறந்துட்டு டார்ச் ஆகி பார்ப்பார், ஏன்னா விந்துவானது அங்கே வெளியேறி இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஒரு அப்பியாசிக்கு எங்கே போகணும்னா, இது மேல்நிலை 10வது வாசம் திறந்து தான் போகணும், அதுதான் ஒரு அப்பியாசியோட வேலை. அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். எங்கே போவோம், எங்கம்மா போவோம், பொன்னம்பலத்துக்கு போவோம். சபரிமலையில் பொன்னம்பலம் வேணும் ஒன்று இருக்கா, அது வேற எங்கேயும் இல்லை, இங்கே தான் இதுதான் சபரிமலை. அண்ணாமலைன்னு ஒன்று தீப ஏற்றி காட்டுறாங்களே, அது வேற எங்கேயும் இல்லை, இது தான். அப்போ இங்கே போனோம், அதுதான் பொற்சபை. இது சிற்சபை, முதல்ல சிற்சபைக்கு போனால் தானே பொற்சபை போக முடியும். அப்போ போகிறதுக்கான வழி எங்கே இருக்குதுன்னா, இதுக்கு மேலே தான் இருக்குது. இதுக்கு கீழே உயிர் இயக்கம், இதுக்கு மேலே இறைவனோட இயக்கம் இருக்குது. அதனால தான் அறிவு கருவி எல்லாமே இந்த முகத்தில் இருக்குது. சரிங்களா, அதனால தான் என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்னாங்க, தலை ஏன் பிரதானம்னாங்கன்னா, எல்லா கருவியும் நம்ம வெளி உள்வாங்கக்கூடிய எல்லா பொருளும் இந்த தலைக்குள்ளதையில் தான் நம்ம அறிவு வருது. இது மூலிமா தான் நம்ம வெளியே மேகமும் போனோம். இதுக்கு கீழேன்றது வெறும் மண். ஆனால் மண் இல்லாமல் எதுவும் முளைக்காது. அப்போ மண் வேணும், கரும்பு இல்லாமல் சாறு இருக்காது. கரும்பு தான் சாறு இருக்கும், சக்கையும் வேணும், சாறும் வேணும். எது வரைக்கும் வேணும் அப்படின்னா, இதை தாண்டுற வரைக்கும். அதனால தான் ஆழகால விஷயத்தை இறைவனை கொடுத்துட்டாங்க, சிவனை கொடுத்துட்டாங்க. கபாலன் வச்சு பார்வதி என்ன பண்ணாங்க, இருந்தாலும் முழுங்கிட்டானா கீழே கிற பொருள்லாம் காலியாடும், கபாலன் கைத்து போச்சுட்டாங்க, கண்டத்தோடு நின்றுச்சு அப்படின்றாங்க. ஏன் கண்டத்துக்கு கீழே போனால் என்ன ஆகும் அப்படின்னா, படைத்தலும் போயிடும். பிரம்மனுக்குரிய உறுப்புகள் எங்கே இருக்குன்னா, தொப்புளுக்கு கீழே இருக்குது, அதுதான் பிரம்மனுக்குரிய இடம். தொப்புளுக்கும் அநாகரத்துக்கும் இடையில் யார் இருக்கிறார் அப்படின்னா, விஷ்ணுங்கிறாரு. அதுதான் எது பார்க்கடல், பார்க்கடல் மாதிரி தானே இருக்காங்க. அந்த குடல் தான் பார்க்கடல், சிறுகுடல் பெருகுடல் இல்லையா, அதுதான் பார்க்கடல். அங்கே தான் மகாவிஷ்ணு இருக்கார், அவர் தொப்புளுக்கு மேலே அநாகரத்து கீழே. அநாகதமாக யார் இருக்குதுன்னா ருத்ரங்கிறாரு. அங்கே தான் என்ன இருக்குது, ருத்ரனோட அர்த்தம் என்னது, ருத்ரன்னாவே என்ன அர்த்தம், அனலாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அங்கே தான் நம்ம இதய மனது பீட் பண்ணினே இருக்குது. அங்கே சூடு நின்று போச்சுன்னா என்ன ஆகும், கதை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. அப்போ இது வரைக்கும் யார் நம்ம சொல்லக்கூடிய படைத்தல் காத்தல் அழித்தல்ன்ற மூணு பேரும் இங்கே இருக்கிறாங்க. இங்கே யார் இருக்குது, இந்த உலகத்தில் இயக்கம் அப்படி தான் இருக்குது. இதை தாண்டக்கூடியவங்களை தான் யார், மறைத்தல் அருளல்ன்ற இடம். அப்போது இதுக்கு மேலே இங்கே காத்தல் இருக்காங்க, இங்கே அருளக்கூடிய இடம் இருக்கான். சதாசிவம் பரசிவம் இறைவன் இத்தனை பேர் அஞ்சு விதமாக இருக்கிறான். ஆனால் நம்ம மூணு பேரை தான் பிடிச்சி வச்சுருக்கோம். மூணு பேர் எங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு கீழே போனாங்கன்னா மூணு பேரும் காலி. படைத்தலும் இருக்காது, காத்தலும் இருக்காது, அழித்தலும் இருக்காது. அப்போ உயிருக்கான வேலையும் இல்லை. அப்போ பார்வதி அம்மா ஏன் பிடிச்சாங்க, இது வரைக்கும் பிடிச்சது காரணம்னா, இதுக்கு மேலே இறைவன் பார்த்துப்பான். இதுக்கு கீழே இறைவன் இல்லாமல் உயிர் மட்டும் நடமாட்டேங்குதுப்பா. அப்போ அங்கே போச்சுன்னா எல்லாம் அழிஞ்சிடும். அப்போ
ஏன் கண்டத்தில் இறைவன் கண்ணங்கரிய தான் நான் ஏன் இருக்குதுன்னா கருப்பாக இருக்கிறாருன்னா இதுதான் காரணம். ஏன்னா இங்கே நம்ம தான் இருக்கிறோம், புரியுதுங்களா? ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம சமயத்தில் நம்ம சொல்லி வச்சு பெரியவங்க சொல்லி வச்ச எல்லா விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதை நாம் கொஞ்சம் சீர் தூக்கி பார்த்தோம்னா நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும், புரியுதுங்களா? எல்லாம் உருவகப்படுத்தி தான் வச்சுருக்காங்க. ஏன் வாசல் அங்கே தான் இருக்குது, அந்த இறைவன் அந்த ஆழகால விஷயத்தை எங்கே அடக்கினானோ அதுதான் வாசல். கீழே இருந்தால் அது மரணம், மேலே போனால் அது பிறவின்றத தொலைக்கும். இதுதான் விஷயம். ஏன் சதாசிவம் பிரம்மத்துக்கு போயிட்டோம் நம்ம, பிறவின்றது கண்டிப்பாக அறுபடும், யாருக்கெல்லாம் அறுபடும். அப்போ இங்கே பாடம் வாங்கிட்டோம், முழுவா முடிக்காமல இறந்துட்டான், அவங்களுக்கெல்லாம் முக்தி அடையமான முக்தி அடையாது. ஆனால் எங்கே விட்டோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ரமணருக்கு அதுதான் நடந்தது. அருணகிரிநாதர் சாதாரணமாக இருந்தார், பொம்பளை தாசனாக இருந்தார், அவர் முக்தி போனது என்ன அர்த்தம்? இதுதான் காரணம், புரியுதுங்களா? ஆதிசங்கரர் வராரு, பிச்சை எடுத்துன்னு வராரு, பிச்சை எடுத்து வந்தால் ஒரு வீடான போகிறாரு, அங்கே போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த வீட்டில். அவர் என்ன பண்ணுறாரு? பிச்சான் தேய்கின்றாரு. அந்த மாதிரி என்ன பண்ணா தேடி கண்டுபிடிச்சி ஒரு காஞ்சி போன நெல்லிக்கணையப்பா இதுதான்ப்பா இருக்குது என்கிட்ட அப்படின்னு வந்து ஆதிசங்கர் தட்டில் போடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? இல்லைன்னு தெரிஞ்சு போய் இந்த வீட்டில் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இல்லைனாலும் இருக்கிற மனசு இருக்குது, எதையாவது கொடுப்போம் அப்படின்ற மனசுன்னு ஒன்று இருக்குது அந்த இருக்கு. அப்போ இவங்களுக்கு நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? கனகதாரா தோஸ்திரம் பாடுறாரு. கனகதாரா தோஸ்திரம் பண்ண உடனே கூரையை பிச்சுக்கிட்டு மழை பெய்யுது. என்ன மழை? தண்ணி பெய்யல, செல்வ மழை பெய்யுது, ஓகேங்களா? அப்போ கனகதாரா தோஸ்திரம் பண்ணால் செல்வ மழை பெய்யுமா அப்படின்னா ஆதிசங்கரை பாடினா அது பெய்யும், ஆனால் நீ நான் பண்ணோம்னா பெய்யாது. ஏன்? அதை பாடக்கூடிய தகுதி என்னைக்கு வருதோ அன்னைக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். அதான் தகுதி வர வரைக்கும் சும்மா இருக்கக்கூடாது, அதுக்கான முயற்சியை பண்ணணும். அப்போ ஆதிசங்கர் தான் பாடுவார், நான் சும்மா இருக்கக்கூடாது, எனக்கும் அந்த செல்வம் வேணும். நான் என்ன பண்ணணும்? தினமும் சொல்லணும். எப்போ அந்த பாவத்துக்கு போகிற வரைக்கும் அதை அந்த பாவத்துக்கு நம்ம போயிட்டோம், அந்த ஆதிசங்கரோட மனநிலை என்றைக்கு நமக்கு வருதோ அன்னைக்கு நான் சொன்னால் அது வரும், செல்வம் மழை அங்கே பெய்யும். அப்போ இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் குரு சிஷியனை மேம்படுத்துறது நீ என்ன மாதிரி ஆகுன்றதுக்காக தான். குரு ஆசீர்வாதம் எதுக்கு? நீ என்ன மாதிரி எல்லாத்தையும் அனுபவி அப்படின்றதுக்காக தான். அப்போ எப்போ அதை நாம் அனுபவிக்கிறோமோ அப்போ குரு அடைஞ்ச எல்லாத்தையும் நாமளும் அனுபவிக்க முடியும், புரியுதுங்களா? ஐயா, நாம் பிறக்கும்போது கஷ்டப்பட்டு தான் பிறக்கிறோம், வாழும் போதும் கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறோம், இறக்கும் போதும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். இந்த பாதைக்கு வந்து உபதேசம் வாங்கி இந்த பாதைக்கு வந்து இறக்கும் போது கஷ்டப்படாமல் இறக்க முடியுமா? கஷ்டம் யாருமா சொல்லுவான்? கஷ்டம் யார் சொல்லுவான்? ஒரு குழந்தை கஷ்டம்னு சொல்லலாம். ஏன்? அது அம்மா அப்பாவை நம்பியிருக்குது. அப்பா டியூஷன் ஃபீஸ் கொடுக்கல, என்னை சார் திட்டுறாரு, அதுக்கு அது ஒரு கஷ்டம். நான் கேட்டதை சமைக்க மாட்டேன் அம்மா கிட்ட போய் கேட்குது, அதுக்கு ஒரு கஷ்டம். ஏன்? அம்மா அப்பாவை சார்ந்து வாழுது, அதனால தானா? அப்போ ஒரு அப்பியாசி யாரை சார்ந்து வாரான்? அம்மா அப்பா சார்ந்த வாரம். அப்போ அடுத்தவங்களை சார்ந்த வாரம். அப்போ இந்த மாதிரி சார்ந்து வாழும்போது தானே கஷ்டம் வரும். இறைவனே கதையும் நம்ம போயிட்டோம்னா நமக்கு எங்கேருந்து கஷ்டம் வரும்? நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய வள்ளல், இருக்கிறதுலே பிச்சைக்காரன் யாரும் நாம தான். ஆனால் இருக்கிற செல்வம்லாம் யார்கிட்ட இருக்குது? அவங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் நம்ம அவங்ககிட்ட இருக்குதுன்னு தெரியாமல் நாம் என்ன பண்ணுறோம்? பிச்சைக்காரன் கடைப்புள்ளாக தெருப்புள்ளாகிற கடைகள்லாம் போகிற மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டையும் போகிறோம், ஐயா ஐயா ஐயான்னு போகிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம கேட்டது கிடைக்க போகிறதே இல்லை. ஆனால் அந்த கிடைக்க போகிறது இல்லைன்ற தெரியவே நமக்கு வரப்போகிறதும் இல்லை. எப்போ வரும்? கடைசி காலத்தில் வரும். அப்படா தேடாமல் விட்டுட்டோம். ஏன் அதுக்கு வரதுக்கான அறிகுறியது? கண்ணீர். ஒருத்தன் கடைசி காலத்தில் அழுகுறானா என்ன காரணம்னா வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். மரணத்தை யார் ஒருத்தர் இயற்கை ஏற்றுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். எதுக்காக நான் வந்துட்டேன் வந்தனோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு ஒரு யாருக்கு தெளிவு வருதோ? ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பாடாப்படுறாங்க, அங்கே வாங்குறாங்க, இங்கே ஓடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. கல்யாணம்லாம் பண்ணி முடிஞ்சவொடனே அப்படி போய் ரிலாக்ஸாக உட்காருவாங்க. அந்த நிம்மதி கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்காது, புரியுதுங்களா? கல்யாணம் யாரும் பண்ணிக்கலாமா? நீங்கள் பண்ணிக்கலாமா? எப்போ உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்தது? கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் அவங்களுக்கு வந்திருக்காது. ஆனால் கல்யாணம் தாலி கட்டி ஒரு ரிலாக்ஸாக உட்காரும் போது அப்பாடா நாம் சாதிக்க முடியாத ஒரு விஷயம் சாதிச்சிட்டோம்டா, ஒரு பெருமூச்சு விட்றாங்க பாரு. அது நீங்கள் காரணம் என்ன? செய்ய முடியாத அந்த விஷயம் செஞ்ச அந்த திருப்தி வரணும். ஆனால் வருமா வாழ்க்கையில்? வரவே வராது.
ஏன் நம்ம வாழ்க்கைன்றது என்னன்றது தெரியாமல் ஓடிட்டு இருக்கோம், அதனால திருப்தி வரல. அப்போ என்ன வரும், கண்ணீர் தான் வரும். யார் ஒருத்தர் மரணத்தை இயற்கை ஏற்றுக்கிறானோ, எந்த மகன்களோட வாழ்க்கையில தேடி பார்த்தோம்னா யாரை கடைசி பார்த்து அழுதுகிறாங்களா? ஏன் நாளுக்காக காத்துட்ருக்காங்க? ஏன் நான் செய்ய வேண்டிய வேலை முடிஞ்சிச்சுப்பா, எப்போ நீ என்னை கூட்டுக்கு போகிற, அந்த நாளுக்காக நான் காத்துட்ருக்கேன். ஆனால் சராசரி மனுஷன் இப்படி சொல்லுவானா, என் பொண்டாட்டிக்கெல்லாம் செஞ்சிட்டேன்ப்பா, என் பிள்ளைக்கெல்லாம் செஞ்சிடப்பா, எப்பப்பா என்னை கூட போகிற அப்படின்னு நாங்கள் சொல்லுவோமானா? சொல்லவே மாட்டோம். ஏன், அது ஒரு புல்ஸ்டாப்பே கிடையாது. அங்கே ஒரு கம்மா போட்டு அடுத்து இன்றைக்கி ஒரு பைக்கை வாங்கி கொடுத்துடும், நாளைக்கு ஒரு காரை வாங்கி கொடுக்க முடியுமா? அப்படி தான் யோசிப்பேன். ஏன் முற்றுப்புள்ளின்றது இங்கே இல்லை. இப்போ முற்றுப்புள்ளி எங்கே வரும் அப்படின்னா, இறைவன் யார் தர்றாங்களோ அவங்களுக்கு முற்றுப்புள்ளி. எனக்கு வேணுமே வேணாப்பா, ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். மக்களுக்கு என்ன சொல்லணுமோ, இப்போ ஐயா என்ன சொல்கிறாரு, என் குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டேன், மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன், எனக்கு என்ன தேவையோ அதை நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அவர் போய் கவலைப்படுவாரா? இப்போ யாருக்கு கண்ணீர் வராது, யார் கவலைப்படுவாங்க? நம்ம ஆசிரம சார்பில் 7 புக்குகள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த 7 புக்குகளில் ஒரு புக்கு சரம்பார்த்தால் பரம்பார்க்கலாம். இது ஏற்கனவே முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக 7 வருஷமாக விற்றுனுக்குறோம். கிட்டத்தட்ட 5000 புக்குக்கு மேலே இந்த புக்கு விற்றுருக்குது, உலக நாடுகளெல்லாம் போயிருக்குது. இதை வாங்கி படித்தீங்கன்னா நிறைய ஆன்மீக ரகசியங்கள், ஆன்மீகம் எப்படிப்பட்டது, ஏன் அதை வழிபடணும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இது சரம்பார்த்தால் பரம்பார்க்கலான்ட்டு. அதுக்கு அடுத்தபடியாக மௌனம் பேசுமா, இது ஒரு கேள்வி மாதிரி இருக்கும் உங்களுக்கு, என்ன இருந்தாலும் கிண்டலாக கேட்குறானே மௌனம் பேசுமான்னு. ஆனால் மௌனம் பேசும், அது எங்கே பேசும், எப்படி பேசும், அதை அனுபவிக்கும் போது அந்த மௌனம் பேசுமா பேசாதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அந்த மௌனம் பேசுமான்ற புக்கு 2வது முறையாக வெளியிட்ட புக்கு, சிவகுமார் எழுதுனது. அதை வாங்கி படித்தீங்கன்னா நான் எப்படி இந்த பாதைக்கு வந்தேன், எப்படி உருவானன்றது தெரியும். இந்த புத்தகம் வாழ்க்கை வரலாறு. அடுத்தது சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலும். இது எங்கள் ஆசிரமத்தில் நடக்கிற கேள்விகளுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க, அதுக்கு என்னென்ன பதில்கள் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இந்த சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலும்ன்ற புத்தகத்தில் கிடைக்கும். அடுத்தது இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னே அதே கனடா நாட்டிலேருந்து ஒரு புத்தகம் எழுதுகிறார், மீண்டும் ஒரு முறை பிரம்மஸ்ரீ நித்யானந்த சித்தரை சுவாமிகள் தரிசனம் அப்படின்ட்டு. இங்கே நம்ம ஆசிரமத்தில் அவர் கேட்ட கேள்விகள், அதுக்கு நான் சொன்ன பதில்கள், அதை எல்லாமே தொகுத்து எழுதுகிறாரு. அது இல்லாத பெரிய பெரிய மகான்கள் சொன்னதிலேயும் தொகுத்து எழுதுகிறாரு. இந்த புக்கும் வாங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். இதெல்லாம் படித்தீங்கன்னா நீங்கள் கேள்விகள், நல்ல கேள்விகளை யோசிப்பீங்க, நல்ல விஷயங்கள்லாம் யோசிப்பீங்க, நல்லா இருக்கும். இது இல்லாமல் இங்கிலீஷ் புக்கு ராஜயோகம்ன்ற புக்கு, இங்கிலீஷ் புக்கு வெளியிட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது மௌனம் பேசுமான்ற புக்கை இங்கிலீஷில் வெளியிட்டிருக்கிறோம். அதையும் வாங்கி படித்தீங்கன்னா தமிழ் தெரியாதவங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அதை வாங்கி படித்து அதனுடைய பொருள் புரிஞ்சிக்கலாம். தமிழ் தெரிஞ்சவங்க, தமிழ் தான் படிக்கணுன்றவங்க இந்த 7 புக்குகளை வாங்கி படிக்கலாம். இதை படித்தீங்கன்னா 5 தமிழ் புக்கு, 2 இங்கிலீஷ் புக்கு. இதை வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்களை, நீங்கள் ஞான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏன் நம்ம அதை அடையணும், எதுக்காக அது வழிக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் அது புரியும். அதனால் இதெல்லாம் வாங்கி படிச்சிங்கன்னா இந்த ஆசிரமத்துக்கும் உதவியாக இருக்கும், உங்கள் மனசுக்கும் தெளிவு கிடைக்கும். சிவகுமாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்து புக்குங்க ஆசிரம சார்பில் அனுப்புறது அவர் தான், நம்ம ஆசிரம சார்பில். அதனால் புக்கு வேணுன்றவங்க சிவகுமாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்கு பார்சல் அனுப்பிச்சிட்டு வரும். நன்றி, வணக்கம்.